ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கேன்? நான் சூப்பராக இருக்கேன், சூப்பராக பண்ண நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, கூகுளில் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து கூகுளில் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் வீடியோ கண்டினியூ சொல்லிட்டே வரேன். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லிஸ்டன் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன்டா. கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் காட்டும். ஸோ வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல், ஓவர் வியூ, பிஸ்னஸ் சொல்யூஷன், ரிசோர்ஸ், அப்புறம் வந்து குவஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம சைன்இன் கொடுத்துடணும். ஸோ நம்ம சைன்இன் கொடுத்தோம்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் என்னோட மெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனோட மெயில் ஐடி, என்னோட பாஸ்வேர்டு. ஸோ வந்து கண்டிப்பாக மெயில் ஐடி இருக்கணும். மெயில் ஐடி இருந்தால் மட்டும் தான் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ணது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ வந்து சிம்பிளாக வந்து ஈஸியாக மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்குல்ல, ஸோ வந்து இதுதான் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். இப்போ வந்து நீங்கள் கூகுள் உங்கள் பேர், இன்கேஸ் வந்து என்னோட ஜிபி இன்ஃபோடெக் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஜிபி இன்ஃபோடெக்டோட பேர் வந்து என்னென்ன, இப்போ வந்து நிறைய பேர் வந்து வச்சிருப்பாங்க ஜிபி இன்ஃபோடெக்னு. ஸோ வந்து ஜிபி இன்ஃபோடெக்ல நீங்கள் வந்து டிசைன் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து யூடியூப் சேனல், ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ வந்து அதை ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கெட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ வந்து கெட் யுவர் பிஸ்னஸ் டிஸ்கவர்டு, ஸோ கூகுள் சர்ச் மேப் அண்ட் மோர். ஸோ வந்து கூகுள் சர்ச்சில் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னா, ஸோ வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திரும்ப நான் வந்து ஜிபி இன்ஃபோடெக்னே போடுறேன். ஸோ வந்து ஜிபி இன்ஃபோடெக் அப்படின்னு போகிறேன். ஸோ வந்து ஜிபி இன்ஃபோடெக்ல பாருங்கள், இங்கே பாருங்கள், எமனேஸ்வரத்தில் பரமக்குடியில் வந்து என்னோடது ஆல்ரெடி நான் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஜிபி இன்ஃபோடெக்னு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து எல்லாமே காட்டும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதிலே இதே நேம்லேயே வேணும்னா இதே நேம்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜிபி சாரீஸ் அப்படின்னு போடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்து ஜிவி சாரீஸ் அப்படின்றது வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து அது ரிசல்ட் காட்டு பார்த்திங்க, ஒரு விஜயா சாரீஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வந்து ஜிவி சாரீஸ் இல்லை. ஸோ வந்து நான் ஜிவி சாரீஸ்னே கொடுத்துக்கலேன். ஸோ வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து தான் ஜிபி சர்வீஸ்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னா, ஸோ வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணியாங்க. இது நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஜிபி சர்வீஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ரீட்டெல் பண்ணுறீங்களா, இல்லை லோக்கல் ஸ்டோரா, இல்லைனா வந்து சர்வீஸ் பிஸ்னஸா அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து லோக்கல் அப்படின்றத கொடுத்துக்கலாம். லோக்கலில் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து அதே மாதிரி நீங்கள் என்ன வகையான பிஸ்னஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்றது கேட்குது. ஸோ வந்து நம்ம வந்து சாரீஸ், ஸோ வந்து சாரீஸ் ஆப் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ சாரீஸ் ஆப் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து கேட்கும். அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய லொக்கேஷனே நான் கொடுக்குறேன். இங்கே ஸ்ட்ரீட் அட்ரஸு, ஸோ வந்து எந்த ஏரியாவிலோ அந்த ஏரியா போட்டுக்கோங்க. சிட்டி வந்து எந்த ஏரியா சிட்டியோ உங்களுக்கு அந்த ஏரியா நீங்கள் போட்டுக்கோங்க. பின்கோடும் அதே மாதிரி நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அந்த பின்கோடு போட்டுக்கோங்க. ஸ்டேட் வந்து எல்லாருக்கும், இங்கே தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கொடுத்தாங்க, நீங்கள் வேறு அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா அதர் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ், இது வந்து நமக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் நமக்கு மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ வந்து உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம்னா, ஸோ வந்து நான் என்னோடய நம்பர் கொடுத்துக்கிறேன். இங்கே வெப்சைட் வந்து உங்களுக்கு இருந்தால் கொடுங்க, இல்லைனா கொடுக்க தேவையில்ல. ஸோ வந்து இங்கே ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து இது நம்ம ஃபுல்லாக கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோன் நம்பரும் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ வந்து ஃபோன் நம்பர் கொடுக்காமல் கூட இருக்கலாம். ஸோ நான் ஸ்கிப்பே பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதை கொடுத்தேன். அது தேவையும் கிடையாது. ஸோ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கெட் டிஸ்கவர் பை பீப்புள் யுவர் ஏரியாஸ். ஸோ வந்து இதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியது தான், கண்டினியூ கொடுத்துடதான். ஸோ வந்து கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் தான் திரும்பியும் கேட்குது. ஸோ வந்து நம்ம மொபைல் நம்பர் திரும்பியும் கொடுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, ஸோ வந்து வெரிஃபை வந்து பண்ணுறதுக்காக. ஸோ வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா, ஸோ வந்து வெரிஃபை லெட்டர் கொடுத்துக்கலாம். வெரிஃபை லெட்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எந்த டைமிங்கில் வந்து உங்களோட ஷாப் வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து எந்தெந்த டைமில் நீங்கள் ஓப்பனாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்காங்க. சண்டே ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா, ஸோ வந்து எல்லா டைமும் நீங்கள் ஓப்பனாக அப்படின்னு கொடுத்துக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ளீஸ் ப்ரொவைட் த வேலிட் டைம். ஸோ வந்து நம்ம வந்து டைம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 24 hours ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம 24 hours கிளிக் பண்ண வேண்டியதான். இதில் உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ அந்த டைமிங் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 24 hours அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ வந்து நான் 24 hours கொடுத்துட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். உங்களை 24 hours கொடுக்க முடியாது, என்ன 24 hours நான் வந்து ஓப்பனில் இருக்க மாட்டேன் அப்படின்னா, ஸோ வந்து 9 to 6 அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. 9 to 9 அப்படின்னு கொடுத்துக்கணும், அது உங்களோட விருப்பம் தான். அப்புறம் வந்து ஆட் மெசேஜிங். ஸோ வந்து நீங்கள் மெசேஜ் பட்டன் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இது ஸ்கிப் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஆட் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எந்த விதத்தில் வந்து நீங்கள் கன்வே பண்ணுறீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட சாரீஸ் பிஸ்னஸ் அப்படின்னா, ஸோ வந்து நம்ம வந்து எல்லா சாரியும் வந்து நம்ம வந்து நெஞ்சு, ஸோ வந்து எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து நெஞ்சு வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ வந்து அந்த டீட்டெயிலாம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேண்டியதான். ஸோ தேவையில்லை அப்படின்னா ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களோட ஷாப்போட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் ஈஸியாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி, எங்கள் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கூகுளோட ஃபோட்டோஸ்லாம் காட்டும். ஸோ வந்து அதில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கிளைம் யுவர் 20,000 ஃப்ரீ அட்வர்டைசிங் கிரெடிட். ஸோ வந்து நமக்கு வந்து 20,000 வந்து அட்வர்டைசிங் கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ வந்து அது எதுக்காக அப்படி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கும் ஷேர் இருக்கும், அதே மாதிரி வந்து கூகுளுக்கும் ஷேர் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க 20,000 ஃப்ரீ அட்வர்டைசிங் கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நம்ம கிளைம் யுவர் கிரெடிட் அப்படின்னு நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ நமக்கு தேவையும் கிடையாது. நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து நம்மளோட கிளைண்ட்டோ கஸ்டமரோ நமக்கு வந்து என்னோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறோம். இது மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணவங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்குள்ளே தான் போகும். ஸோ உங்களுக்கு ஆட்சன்ஸுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், விசிபிள் ஆகும். ஸோ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து உங்கள் வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுக்கணும். இங்கே இன்கேஸ் வெப்சைட் இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைசிங் ஒரு ஆட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும்னு தோணுன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக உங்களுக்கு வந்து கன்வே பண்ணணும், நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆட் கொடுப்பீங்க அப்படின்னா, ஸோ வந்து நீங்கள் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஆட் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அதை கொடுக்க தேவையில்லை. ஸோ வந்து நான் ஆட் கொடுக்க போகிறதில்ல, அதனால் வந்து நான் அதை கேன்சல் கொடுத்துறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நிறைய சஜஷன் வரும் கூகுளிலேருந்தே. கெட் கஸ்டமைடு டொமைன், உங்களுக்கு வந்து டொமைன் வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கூகுளிலேருந்து வாங்கிக்க முடியும். இங்கே பாருங்கள், 860 அப்புறம் வந்து 860 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 860 ரூபா. ஸோ வந்து $10 ஒரு கணக்கு. ஸோ வந்து உங்களுக்கு gvsarees.com .net.org. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் வந்து உங்களோட வெப்சைட் வந்து க்ரியேட் ஆயிரும். அது வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், அதோட அக்சஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நம்ம இது கொடுக்க போகிறதில்ல. ஸோ வந்து அதையும் நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸோ வந்து யுவர் எடிட்ஸ் விசில் பி விசிபிள் ஆர் யுவர் வெரிஃபைடு. ஸோ வந்து நீங்கள் வெரிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து நம்ம இன்னும் வெரிஃபை பண்ணலாம் பாருங்கள், கெட் வெரிஃபைட் அப்படின்னு காட்டுது. ஸோ வந்து நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை பண்ணிட்டால், ஸோ வந்து உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இன்கேஸ் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் கூட நீங்கள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெரிஃபையே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டேன். ஸோ வந்து நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட். ஸோ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு கோடு வரும். அந்த கோடு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டால் உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து வேறு மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சேஞ்ச் மெத்தட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்குங்க அந்த ஏரியாவில் உங்களுக்கு கோடு வரும். ஸோ ஒரு 8 digit கோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எனக்கு கோடு வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம என்ன கோடு அப்படின்னா 252213. ஸோ அதை கொடுத்தோம், நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா யுவர் கோட் வாஸ் அக்செப்டட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஆட் மெசேஜ் நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்கிப் நம்ம கொடுத்த வேண்டியதான். ஸோ வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்குது, உங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஸோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ இதை கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இதே நம்ம இது பண்ண போகிறதில்ல, வாங்க போகிறதில்ல, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜிவி சாரீஸ்ன்னு அப்படி கொடுத்தோம்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி காட்டும், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு காட்டும். நீங்கள் டைரெக்ஷன் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிவி சாரீஸ் அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைண்ட் ஆகும். ஸோ வந்து அவங்க டக்குன்னு வந்து உங்களோட லொக்கேஷனுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து கூகுள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்ரீ துர்கா சில்க்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து அதே மாதிரி வந்து இங்கே பாருங்கள் ஜிவி சாரீஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள்.
பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டு. ஸோ வந்து ஜிவி சாரீஸ். ஸோ வந்து எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது, இதை வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது ஈஸியான மெத்தட் தான். யார் வேணால் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதால உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து உங்களோட வந்து ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து எதுவுமே புரியலை, இன்கேஸ் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா, ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து பக்காவாக நான் வந்து கிரியேட் பண்ணி தரேன். ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.